ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல பதிவுகளை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது திருவேற்காடு கருமாரி அம்பிகையை பற்றி. மாரியம்மனுடைய வரலாற்றை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அதை தொடர்ந்தது தான் இந்த கருமாரி அம்பிகையினுடைய வரலாறு. உருமாறி வந்தேனும் தன்னுடைய பக்தர்களை காப்பவள் கருமாரி என்கின்ற திருப்பெயரினை பெற்ற அற்புதமான அந்த அம்பிகைக்கு அப்படின்னு பல வரலாறுகள் உண்டு. மாரியம்மன் தன்னுடைய ரூபத்தை எடுத்த பிறகு இந்த உலகம் முழுக்க மக்கள் நலன் பெற வேண்டும் அப்படின்னு பல்வேறு வகையான அதிசயங்களை நிகழ்த்தினாள் அப்படின்னு தான் சொல்லணும். அதில் ஒன்றாக அமைந்தது தான் இந்த கருமாரியினுடைய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கலாம். அம்பிகை மாரியம்பிகை என்ன செய்கிறாங்க, ஒரு நாள் சூரிய உலகத்திற்கு போகிறார். அப்படி சூரிய உலகத்திற்கு போகின்ற போது தன்னுடைய நிஜ ரூபத்தை எடுக்காத அந்த அம்பிகை ஒரு வயதான கிழவி வடிவத்தை எடுத்துக்கொண்டு அதிலும் குறி சொல்லும் ஒரு கிழவியாக செல்லுகின்றாள். அப்படி சென்று சூரிய பகவானிடத்திலே அமர்கின்றார். சூரிய பகவான் அவருடைய வயதையும் அவர் செய்யக்கூடிய வேலையையும் சற்று ஏளனமாக பார்க்கின்றார். பார்க்கிறதோட மட்டும் இல்லாத அவரை நிந்திக்கவும் ஆரம்பிக்கின்றார். இதை பார்த்து கொண்டே சிரித்த முகத்தோடு அமர்ந்திருந்த கிழவி வடிவத்தில் இருந்த அந்த மாரியம்மா அவரை பார்த்து, ஏனப்பா ஒரு வயதானவள் என்று கூட மதிக்காது, நான் எதிர்காலத்தை சொல்லுபவள் என்று என் தொழிலுக்கும் ஒரு மரியாதை கொடுக்காது, என்னை ஏளனமாக பேசுகிறாயே, ஏன் நீ பேரொளி படைத்தவன் என்கின்ற அகந்தையினால் தானே உன்னுடைய ஒளியெல்லாம் மங்கிப்போனால் நீ என்ன செய்வாய் அப்படின்னு தான் கேட்டார். கேட்ட மாத்திரத்திலேயே சூரியனுடைய ஒளிக்கற்றைகள் அப்படியே மங்கத் தொடங்கியது. சூரியன் பயந்து போனார். அடடா, இது சாதாரணமான பெண் அல்ல, இவளை ஒரு கிழவி என்று நான் நினைத்து விட்டேன், கிடையாது, இவள் ஜெகன்மாதா, உலகத்தை ஆட்சி செய்யும் திறன் படைத்த அம்பிகை என்று அறியாது பேசிவிட்டேன்னு திருவடியில் விழுந்த அம்மா நிஜரூபம் தந்து என்னை காத்தருள வேண்டும், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று வேண்டினார். அப்போது அம்பிகை அந்த மாரியம்மனுடைய ரூபத்திலேயே மாறி, சூரிய தேவா, நீ எப்படி இருக்கிறாய் என்று உன்னை காண்பதற்காக வந்தேன், நிஜரூபத்தில் வந்தால்தான் மதிக்க வேண்டும் என்று அல்ல, யாராக இருந்தாலும் அவர்கள் உருவத்தை கண்டு அவர்களை எள்ளி நகையாடக்கூடாது, பெரியோர் என்கின்ற மரியாதை இல்லாது பேசக்கூடாது, ஆகவே நீ இனிமேல் இந்த நியதிகளை கடைபிடித்து வாழ வேண்டும், ஒவ்வொருவரிடத்திலேயும் உள்ள தூய்மை என்பது இருக்க வேண்டும், உன் உள்ளத்தை தூய்மைப்படுத்தத்தான் நான் வந்தேன் என்று சொன்னார். உடனே அந்த சூரிய பகவான் சொல்லுகிறார், அம்மா நான் நினைத்தது தவறு, என்னை மன்னிக்க வேண்டும், எனக்கு ஞானத்தை உபதேசித்த உங்களை என்றென்றைக்கும் நான் வழிபடுகின்றேன், அதன் அடையாளமாக ஆண்டிற்கு 2 முறை என்னுடைய ஒளி உங்களுடைய சிரசில் பட்டு நான் உங்களை வணங்குகிறேன் என்பதை உலக மக்கள் அறிந்து கொள்ளட்டும், அதற்கு தாங்கள் வரம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார். அதன்படியே இன்றைக்கும் திருவேற்காட்டில் எழுந்தருளக்கூடிய கருமாரி அம்பிகைக்கு ஆண்டில் 2 முறை சூரிய ஒளி அம்பிகையினுடைய முடியின் மீது படக்கூடிய அதிசயத்தை நம்மால் காண முடிகின்றது. புரட்டாசி மாதத்திலேயும் பங்குனி மாதத்திலேயும் இந்த அதிசயம் நடைபெறுகிறது அப்படிங்கிறது எவ்வளவு விசேஷமானது. இந்த திருவேற்காட்டிற்கு மாரியம்மன் ஏன் எழுந்தருளினார் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். இந்த காட்டிற்கு வருவதற்கு காரணமாக அமைந்ததற்கும் ஒரு வரலாறு உண்டு, அற்புதமான வரலாறுங்க. சிவபெருமான் பஞ்சகிருத்தியமும் செய்யக்கூடியவர், அது எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும். சிருஷ்டி திதி சம்ஹார த்ரோபவ அனுக்கிரக வேலையை செய்யக்கூடிய எம்பெருமான் சில சமயம் அசுரர்களை அழிக்கணும், தேவர்களை காக்கணும், உலக நன்மைக்காக தவம் செய்யணும், இப்படி பல வேலைகள் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு கணவர் ஒரு வேலை செய்கிறார்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை அவர் ஒரு அவசர வேலையா போனார்னா மனைவியை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போவார் இல்லையா, அது மாதிரி அம்பிகையை பார்த்து சொல்லிவிட்டு செல்லுகிறார், அம்மா சில காலம் இந்த 5 தொழில்களையும் நீ செய்து கொண்டு இரு, நான் அதன் பிறகு வந்து அதை ஏற்றுக்கொள்கிறேன், நீயும் நானும் வேறல்ல, ஒன்றுதான் என்பதை உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்று சொல்லி தன்னுடைய 5 தொழில்களையும் அம்பிகையினிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார். அம்பாள் இதை செய்வதற்கு ஒரு நல்ல இடம் வேண்டுமே அப்படின்னு தேடிக்கொண்டிருக்கிற போது அகத்திய முனிவரிடத்திலே இந்த கேள்வியை கேட்கிறார். அகத்தியரே, நான் 5 தொழில்களையும் செய்ய வேண்டும், அதற்கு தவம் செய்யக்கூடிய ஒரு இடமாகவும்
அந்த தொழிலை செய்யக்கூடிய ஒரு இடமாகவும் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அகத்திய மாமுனிவர் காட்டிய இடம்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கக்கூடிய திருவேற்காடு. அது வேற்காடு என்று பெயர் பெற்றது. அந்த வேற்காட்டிலே ஏற்கனவே இறைவனும் இறைவியுமாக காட்சி தந்திருக்கிறார்கள் அகத்தியருக்கு. அதை அம்பிகையினிடத்திலேயே ஞாபகப்படுத்துகிறார். அம்மா, நான் உங்களை தம்பதி சமேதராக தரிசிக்க வேண்டும், கல்யாண கோலத்தில் கண்டொருள வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்தபோது தாங்கள் இருவரும் எனக்கு அதே நிஜரூபத்தில் காட்சி தந்த இடம்தான் இந்த இடம். ஆகவே இந்த இடத்திலேயே தாங்கள் இருந்த ஐந்து தொழிலையும் செய்யலாம் என்ற அகத்திய முனிவரின் வழிகாட்டுதலின்படி அம்பாள் வந்து அந்த காட்டில் அமர்ந்தாள். சாதாரண வேர்க்காடு திருவேற்காடு என்கின்ற சிறப்பு பெயரினை பெற்றது. இதை விளக்கும் வண்ணமாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, திருவேற்காடுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோயில் கருமாரியினுடைய கோவில் தான். ஆனால் இதே திருவேற்காட்டில் வேதபுரீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தோடு இறைவனுடைய கோயிலும் அமர்ந்திருக்கு. மற்ற சிவன் கோவிலில் இல்லாத சிறப்பு இந்த கோவிலில் ஒன்று இருக்குங்க. அது என்ன சிறப்பு அப்படின்னா, பின்னால் சுவாமியும் அம்பாளுமாக இருப்பாங்க, முன்னாடி சிவலிங்கத்தோடு காட்சி தரக்கூடிய அந்த ரூபத்தை நம்மளால் தரிசனம் செய்ய முடியும். இதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்க்கலாம்னா, மதுரையில் இன்மையிலும் நன்மை தருவார் ஆலயத்தில் பார்க்கலாம். அங்கேயும் பின்னாடி சுவாமியும் அம்பாளும் இருப்பாங்க, முன்னாடி லிங்கம் இருக்கும். அதே கோலத்தோடு தான் இந்த திருவேற்காட்டிலே நம்மளால் தரிசனம் பண்ண முடியும். இறைவன் வேதபுரீஸ்வரர் என்கின்ற பெயரோடும் அம்பாள் பாலாம்பிகை என்கின்ற திருநாமத்தோடும் இங்கே காட்சி தருகின்ற இந்த சிவன் கோயில் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்த முறை திருவேற்காடு போனீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிவன் கோயிலில் போய் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க. அங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய மாரியம்மனையும் சேர்த்தே நாம் வழிபாடு பண்ணலாம். இந்த அம்மனை தான் இங்கு கருமாரி அம்மனாக நமக்கு காட்சி தருகிறாள். ஆரம்பத்தில் புற்றின் வடிவமாக அம்பாள் இருந்து அதன் பிறகு ரூப வடிவமாகி அருள் புரிகிறாள் அப்படிங்கிறதே இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு. இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த கருமாரியம்மனை தேவி கருமாரியம்மன் அப்படின்னு நாம் சொல்கிறோம். ஏன், மகாதேவியாக இந்த உலகத்தில் விளங்கக்கூடிய எல்லா வகையான தீயவற்றையும் அழித்து தூயவற்றை தரக்கூடிய அம்பிகையாக நமக்கு காட்சி தருபவள். அதிலேயும் குறிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக இருக்கும். பொதுவாக அம்பாள்னாலே நமக்கு வெள்ளி செவ்வாய் இந்த ரெண்டு நாள் தான் விசேஷம்னு சொல்கிறோம். ஆனால் கருமாரியம்மன் கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா, ஆதித்த பகவானுக்கு அம்பாள் அருள் பாலித்தாள் இல்லையா, அதனால் ஆதித்த பகவானுடைய வேண்டுகோள் படி என்னுடைய நாளில் உன்னை வணங்குபவர்களுக்கு எல்லா நலனும் பல மடங்கு கிடைக்கும், என்னை வணங்கின நலனையும் அம்பாளே அருளுவாள் அப்படிங்கிறதுனால இந்த கோவிலில் ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது. அது மட்டும் இல்லைங்க, அம்பிகை கோவிலில் நடக்கக்கூடிய எல்லா வகையான விசேஷங்களும் இந்த ஆலயத்தில் சிறப்பாக நடைபெறுது. குழந்தை வேண்டி வழிபடக்கூடியவர்கள், நோய் இருக்குது அந்த நோய் நீங்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள், கல்யாணம் ஆகணும் அப்படிங்கிற பிரார்த்தனைக்கு உரியவர்கள், என்னென்ன தேவைகள் இருக்கோ அத்தனையும் நிறைவேறிய பின்பு இங்கு வந்து வேண்டுதலை செலுத்தி அம்பிகையை வழிபட்டு விட்டுட்டு போகிறது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப காலமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வழிபாடு. வேண்டுவோர்க்கு வேண்டிய வரங்களை தரக்கூடிய அம்பிகை எத்தனையோ பேருக்காக தன்னுடைய நிஜ ரூபத்தை மாற்றிக்கொண்டு பல ரூபங்களில் போய் அவர்களுக்கு அருள் புரிந்திருக்கிறாள். அதனால் தான் இவளை கருமாரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதைத்தான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், உருமாறி வந்தேனும் பக்தர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற அற்புத நலனை அருளக்கூடிய கருமாரி அப்படிங்கிற திருப்பெயரை பெற்ற இந்த தேவி கருமாரியம்மன் நம் எல்லோருக்கும் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் அருள்வாள். அதனால் தான் ஒவ்வொரு ஆண்டும் குழந்தை வேண்டி வரம் இருந்தவங்க அடுத்த ஆண்டு கரும்பு தொட்டில் போட்டு வழிபடுறாங்க, அங்க பிரதர்ஷனம் செய்து வழிபடுறாங்க. அது மட்டும் இல்லை, அம்பிகைக்கு ஒவ்வொரு நாளும் அன்னதானம், ஆடி மாதம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அன்னதானம் நடக்கும். இப்போ நமக்கு அங்கே போகிறதுக்கான வழி இல்லை, இப்போ நம்ம எல்லாம் லாக்டவுனில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால வீட்டிலிருந்தே அந்த கருமாரி அம்பிகையை வந்து நாம் வழிபடலாம். அவள் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வருவாள். இந்த கருமாரி அம்மன் கிட்ட அதுதான் ஒரு சிறப்பு, எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் வந்து நம்மை காத்து தருவாள். அதனால் நம்பிக்கையோடு அந்த அம்பிகையினுடைய திருவடியை இறுக பற்றி கொண்டவர்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. இது போன்ற பல தகவல்களை தொடர்ந்து அறிந்து கொள்வதற்கு நம்முடைய ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உற்சார் உறவினர் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த பதிவுகளை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவு
நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.